Hi friends, welcome to Set Recipes. இனிக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் டிக்கா பீட்சா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி பவுல்ல 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இன்னொரு ஒரு பவுலில் பன்னீர் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. தயிர் 1/4 கப், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இல்லைன்னா கசூரி மெத்தி கூட சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை 1-30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 1 பவுலில் 1.5 கப் மைதா இல்லைன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயில் இல்லைனா வேறு எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆச்சு, அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை கவர் பண்ணி 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, மாவு நல்லா டபுள் ஆயிடுச்சு. இப்போ இதை 2 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பீட்ஸா ட்ரே இல்லைன்னா இந்த மாதிரி 1 பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இப்படி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க கையை வச்சு. இப்போ இந்த மாதிரி 1 பள்ளம் போட்டுக்கோங்க. ஃபோக் ஸ்பூன் எடுத்து எல்லா பக்கமும் நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 3 டேபிள்ஸ்பூன் பீட்ஸா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ண பன்னீரை இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமூளம் ஆனியன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எதனாலும் சேர்த்துக்கலாம் இதில். அப்புறம் டொமேட்டோ கொஞ்சம் போட்டுக்கோங்க. கார்ன் 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் சீஸ் 1 கப் எடுத்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டேபிள்ஸ்பூன் இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரேகானோவும் 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 விதமாக பீட்ஸா பண்ணலாம். ஒன்று வந்து பேனில் வச்சு நீங்கள் பீட்ஸா பண்ணிக்கலாம், இன்னொன்று ஓவனில் வச்சு பண்ணலாம். நான் ரெண்டையுமே பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு 1 பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்டு இல்லைன்னா இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே பீட்ஸா ட்ரே வச்சு 1-10 நிமிஷம் இதை மூடி வச்சு சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். இன்னொரு மெத்தட், ப்ரீஹீட் பண்ண ஓவனில் பீட்ஸா ட்ரேயை வச்சு 15-20 மினிட்ஸ் 200 டிகிரி செல்சியஸில் வச்சு எடுத்துடுங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பீட்ஸா நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ இதை பீட்ஸா கட்டர் வச்சு ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பன்னீர் டிக்கா பீட்ஸா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.